அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்க. பயிற்சி 5.1 ரெண்டாவது கணக்கு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 2, -1 அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, 6 இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா 2, -1 என்ற புள்ளியை மையமாகவும் 3, 6 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க அப்படி கேட்டிருக்கேன். இப்போ வந்து சென்டர் வந்து 2, -1 அப்படிங்கிற போது இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மு கிடையாது, புரியுதா? அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கான சமன்பாடு வந்து x-h²+y-k²=r², அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லைன்னு சொன்னால் சென்டர் வந்து 0, 0 ஆதி கிடையாது. ஸோ ஆதி இல்லைங்கிற போது h, k இப்போ அதுக்கான சமன்பாடு. இங்கே மையம் h, k வந்து 2, -1 கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஹெச்சுக்கு பதிலாக 2-ம் கேக்கு பதிலாக -1 போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா x-2+y-k அப்போ ப்ளஸ் ஆயிடும். +1² = r². இங்கே ஆறு நமக்கு தெரியாது, ஆறை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன செய்றீங்க, அதை வளர்க்கும் போல வந்து x-2² y+1² வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, விரிச்சு எழுதுனீங்கன்னா x²-4x+4+y²+2y+1=r². இதை வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா x²-4x+2y(4+1)=r². இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா இந்த இந்த சர்க்கிள் வந்து 3, 6 பாயிண்ட் வழியாக போகுதுன்னு கொடுத்துருக்கு. பாசிங் த்ரூ 2, 3, 6. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் 3, 6 இங்கே எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிரதியிடணும். அப்போ x² வந்து 3² 9, y² வந்து 4² 6² 36, -4 × 3 -12, +2 × 6 +12, +5 = r². இப்போ இந்த -12 + 12 அடிச்சிடலாம், 9, 36, 5 கூட்டினீங்கன்னா 50 வரும். ஸோ r² = 50, புரிஞ்சுதா? முடிஞ்சு போச்சு. அப்போ அதை அப்படியே இல்லை பிரதியிட்டுருங்க. பிரதியிட்டால் x²+y²-4x+2y+5 = 50. 50 இந்த சைடு வந்தது, நான் -50 ஆகும். 5 ல் 50 கழிச்சா -45. ஸோ உனக்கு தேவையான சர்க்கிள் என்னது, சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னது, x²+y²-4x+2y-45 = 0, ஓகேவா?